இசை கடலிலே தினமும் நான் கூடித்தீடு இரவும் பகலும் ஏங்கி நின்றே உன் இசை கடலிலே தினமும் நான் குளித்திடு இரவும் பகலும் ஏங்கி நின்றே தெய்வீக ராகத்தில் நான் என்றும் கரைந்திட என்னையே முழுவதும் கொடுத்து விட்டேன் என் உயிரே. நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார் புத்த பெருமான். அது எந்த அளவிற்கு உண்மை என்பது இன்றைய உலக வாழ்க்கையில் நிகழ்கின்ற அன்றாட நிகழ்வுகளே நன்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. ஆசைக்கு அடிமைப்பட்டு மனிதன் செய்யும் மோசங்கள் எவ்வளவு என்று கணக்கிட இயலா நிலையிலே உள்ளது என்று மனித குலம். நன்மைக்காய் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் இன்று அழிவிற்கு பயன்படுத்தப்படும் இழிவு நிலை ஒருபுறம், பேராசை என்ற பேய் பிடித்து தன்னல வெறி ஆட்டம் போடுகின்ற மனிதன் மறுபுறம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆசை. நான் தான் பெரியவன் என்கின்ற தலை கர்வம். தன்னுடைய வேலையை மறந்து பிறரை போல் பேரோடும் புகழோடும் எவ்வழியிலாவது வாழ வேண்டும் என்கின்ற பேராசை. இதுபோன்ற சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி காத்திருக்கும் சந்தர்ப்பவாதிகளாகிய நமக்கு பேரடி கொடுக்கிறார் திருமுழுக்கு யோவான். தன்னை அச்சந்தர்ப்பம் தேடி வரினும், நீர்தான் மெசியாவோ என்று பலர் கேட்பினும், நானல்ல மெசியா என்று கூறுகிறார். நீர்தான் எலியாவோ என்று கேட்க அதற்கும் மறுக்கிறார். பின் நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டதற்கும் மறுக்கிறார். அவர்கள் இவ்வாறு கேட்டதற்கு காரணம், மெசியாவின் வருகையின் போது எலியாவோ அல்லது வேறு இறைவாக்கினரோ மக்களின் பாதையை செம்மைப்படுத்த வருவர் என்று யூதர்கள் நம்பியிருந்தனர். அதெல்லாம் மறுத்தார். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தினார். நான் மெசியாவின் மிதியடிவாரை கூட அவிழ்க்க தகுதியற்றவன் என்று கூறுகிறார். அக்காலத்திலே மிதியடிவாரை அவிழ்ப்பது அடிமைகளின் வேலையாயிருந்தது. சீடர்கள் கூட ஆசானுக்கு பணிவிடை செய்யலாம், ஆனால் மிதியடிவாரை தொடக்கூடாது. அது அடிமைகளின் வேலை என கருதப்பட்டது. அடிமையை விட சிறியவனாக தன்னை காட்டுகிறார் திருமுழுக்கு யோவான். தனது பணி மெசியாவின் பாதையை செம்மை பண்ணும் பணியே என்கிறார். தனக்கு மீறியவற்றின் மேல் ஆசையில்லா மனிதனாக திருமுழுக்கு யோவான் திகழ்ந்தார். இவ்வாறு வாழ்ந்ததால் இயேசுவாலேயே பெண்களில் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானை போல மேன்மையானவர் எவரும் இல்லை என்ற புகழினை பெறுகிறார். இவ்வாறு நமக்கு அவர் ஒரு முன்மாதிரிகையாக திகழ்கின்றார். இவ்வுலகிலே அமைதி நிலவ வேண்டுமென்றால், இறையரசு வர வேண்டுமென்றால் நாம் நம் பணியை செய்ய வேண்டும். பேராசை நீக்கி பேரொழியோடு ஆண்டவருடைய கரம் பற்றியவர்களாக அவருக்கு பணிவிடை செய்ய புறப்படுவோம். நீ பாடும் பாடலில் வரியாக என்னை இறைவாயேற்றிட வேண்டுகிறேன். பாடும் பாடலில் வரியாக என்னை இறைவாயேற்றிட வேண்டுகிறேன். தெய்வீக ராகத்தின் கருவியாய் பயன்பட என்னையே முழுவதும் கொடுத்து விட்டேன்.